ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெல் ஆட்டிடியூட் 5470 லேப்டாப்போட ஹார்ட் டிஸ்க் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த லேப்டாப்போட ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். இந்த மாடலுக்கு எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா பேக்கேஸ் ஓப்பன் பண்ணி எல்லா ஸ்க்ரூஸையும் அன்ஸ்க்ரூ பண்ணி வச்சுருக்கேன். இதை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணிட்டேன், கேஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். பேக்கேஸு நீங்கள் இதுக்கு முன்னாடி அந்த எலக்ட்ரானிக் காம்போனண்ட்டில் டச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ESD கிட் வந்து நீங்கள் நான் விஸ்ட் பேண்ட் போட்டிருக்கேன். இது என்ன பண்ணோம்னா நம்மளோட உடம்புல ஜென்ரேட் பண்ணுற எனர்ஜி வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடும். ஸோ அது டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்கோம், என்னோடய எனர்ஜி வந்து ஏதாவது ஜென்ரேட் ஆகிடுச்சுன்னா. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நீங்கள் லேப்டாப்போட பேட்டரியை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணணும். பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு பவர் பட்டனை கொஞ்சம் ஒரு 10 செகண்ட் ப்ரெஸ் பண்ணிகிட்ருங்க. ஏன்னா உங்களோட லேப்டாப்பில் ஸ்டில் ஏதாவது எலக்ட்ரானிக் காம்போனண்ட்டில் சார்ஜஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்காண்டி பவர் பட்டனை 10 செகண்ட் ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. ஓகே, பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் ஹார்ட் டிஸ்க்கு. இந்த ஹார்ட் டிஸ்கோட ஸ்க்ரூஸ்லாம் ரிமூவ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த இங்கே தான் வந்து கனெக்டர் இருக்குது, சாட்டா கனெக்டரு. இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு ஸ்க்ரூ வந்து இருக்கனால டிஸ்கனெக்ட் பண்ணுறேன், ரிமூவ் பண்ணுறோம். ஓகே, எல்லா ஸ்க்ரூஸையும் ரிமூவ் பண்ணிட்டேன், ஹார்ட் டிஸ்க்கை கழட்டிட்டேன். இது அந்த கனெக்டர், சாட்டா கனெக்டரு. ஸோ இந்த கனெக்டரை வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஹார்ட் டிஸ்க்லேருந்து. இதுதான் பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். இந்த ஹார்ட் டிஸ்கோட கேஸ் வந்து நான் கழட்டுறேன் பாருங்கள். இந்த ஹார்ட் டிஸ்கோட கேஸ் கழட்டிட்டேன். இந்த கேஸ் வந்து தேவை, இது பழைய ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ புது ஹார்ட் டிஸ்க் இங்கே வாங்கி வச்சுருக்கு. புது ஹார்ட் டிஸ்க்கை ஓப்பன் பண்ணுறோம். இதில் பாருங்கள் ESD போட்டிருக்காங்க, எலக்ட்ரோஸ்டாட்டிக் சென்சிட்டிவிட்டி டிவைஸ். ஸோ இது மாதிரி ஹேண்டில் பண்ணும்போது ESD சேஃப்டி இது கிட் வந்து நீங்கள் போட்டுக்கிறது நல்லது. ஹார்ட் டிஸ்க் ரிமூவ் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த ஹார்ட் டிஸ்க்கை ப்ளேஸ் பண்ணி ஸ்க்ரூஸை போட்டுருங்க. அந்த ஸ்க்ரூஸ்லாம் போட்டேன், கேஸோட ஸ்க்ரூஸ்லாம் போட்டுட்டு சாட்டா கனெக்டரை வந்து ஜஸ்ட் இதில் கனெக்டரை வந்து பிளக் பண்ணுறோம். பிளக் பண்ணிவிட்டு ஹார்ட் டிஸ்க் இதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை பிளக் பண்ணிவிட்டு ஸ்க்ரூஸ்லாம் போட்டுற வேண்டிதான். ஓகே, ஹார்ட் டிஸ்க்கு மாட்டியாச்சு, கனெக்டரு பிளக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பவர் வந்து திரும்பி கொடுத்துட்றேன், பேட்டரியை திரும்பி கனெக்ட் பண்ணுறேன், பிளக் பண்ணிட்டேன். ஓகேயா, பேக் கேஸையும் மாட்டிடுறேன். பேக் கேஸ் மாட்டிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நீங்கள் லேப்டாப் ஆன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இதை மெமரி டெஸ்ட்லாம் பண்ணுங்கள். லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா மெமரி டெஸ்ட்டு வந்து டெல்லில் பார்த்தீங்கன்னா F12 ப்ரெஸ் பண்ணால் இதில் பார்த்தீங்கன்னா டயக்னோசிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டயக்னோசிஸ் ஆப்ஷன் போனீங்கன்னா உங்களுக்கு லேப்டாப்போட இந்த ஹார்ட் டிஸ்க், புது ஹார்ட் டிஸ்க் வந்து எந்த ஒரு எரரும் வரலன்னா, இந்த டெஸ்டிங்லாம் ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து ஓகே, லேப்டாப் வந்து ஒரு நல்ல அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து நல்லா இருக்குது, கண்டிஷன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு, டயக்னோசிஸ் ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு.
இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிடெக்ட் ஆகி எந்த ஒரு எரரும் வரல. ஸோ ஒரே ஒரு வார்னிங் மட்டும் வருது, என்னென்னா நான் சார்ஜை மட்டும் இதில் கனெக்ட் பண்ணல, அதனால தான் அந்த வார்னிங் வருது. மித்தபடி இந்த டயக்னோசிஸ் ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல் ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து லேப்டாப் வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ என்ன பண்ணணும்னா அந்த ஹார்ட் டிஸ்க்கை புதுசாக சாஃப்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மட்டும் இதில் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டால் நான் இதை வச்சு நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ தட்ஸ் இட், அவ்வளோதான். ஹார்ட் டிஸ்க் ரீப்ளேஸ்மெண்ட்னா இவ்வளோதான். இதே மாதிரி மாடலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன மாடல், இது ரீப்ளேஸ்மெண்ட்லாம் சேம் தான் ஹார்ட் டிஸ்க்கு எல்லா லேப்டாப்புக்கும். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற எந்த மாடலில் நீங்கள் மாற்றுறீங்களோ, எந்த மாடலுக்கு மாற்றுறீங்களோ அதோட மேனுவல்ஸ் மட்டும் செக் பண்ணிவிட்டு ஹார்ட் டிஸ்க் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.